எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு கூடவே இன்றைய பங்கு சந்தை பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எப்படி முடிவடைந்திருக்கு அதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசிக்காக பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பாத்துரலாம் ஆஹ் சத்தீஷ்கர்ல காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேஷ்ல காங்கிரஸ் வின் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான்ல காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மிசோரம்ல எம்என்எஃப் தெலுங்கானாவில் டிஆர்எஸும் வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பங்குச்சந்தை கே வந்தோம்னா இன்னைக்கு நிப்டி பிஃப்டியில் என்எஸ்சியில மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆனதுக்கான முக்கியமான காரணங்களா இருக்கிறது நேத்து நடந்த ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் பட்டேலோட ரிசிக்னேஷன் குளோபல்ல நம்மளுடைய ஸ்பாட் நிப்டியோட இறக்கம் குளோபலோட இறக்கம் எல்லாம் சேர்ந்து காலையில ஓப்பனிங் ஒரு டவுன் கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறமா நம்ம நாட்டுல நடந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ல டவுனுக்கு இழுத்துட்டு போனாலும் குளோபலோட நியூஸ் வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவா கொண்டு போனதுதான் இன்றையோட பங்குச்சந்தை பாசிட்டிவா முடிஞ்சதுக்கு முக்கிய காரணமா இருக்கு இன்னைக்கு அறுபது புள்ளிகள் உயர்ந்து பத்தாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு பத்தாயிரத்தி ஐநூரை தாண்டி முடிஞ்சது நல்ல ஒரு புல்லிஷ்கான காரணமாக கூட அமையலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தேர்தலோட முடிவுகள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ அதுக்கும் மீறி குளோபலோட இம்பாக்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆதிக்கம் செஞ்சுருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இதுக்கப்புறமா வரப்போற முக்கியமான ரிசல்ட்ஸ் தான் மார்க்கெட்டை கொண்டு போகும் அது எல்லாமே குளோபலை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பத்தாயிரத்தி ஐநூறு ஒரு நல்ல ரிவர்சல் மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு பாசிட்டிவாக கொண்டு போகும் டெக்னிக்கலா அப்படின்னாலும் நடக்க போற நிகழ்வுகள் தான் பங்குச்சந்தையை கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட விஷயங்கள் ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் ஸோ நிப்டி பிப்டி இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் முப்பத்தெட்டு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் பன்னெண்டு ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு இண்டைசைஸ் வைஸ் நிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு செக்டார் வைஸ் பேங்க் செக்டார் அறுபது புள்ளிகள் உயர்ந்து ஆட்டோ செக்டார் ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி ஐடி மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கிறது நம்ம இங்க பாக்கலாம் ஸோ இன்னைக்கு ஃபார்மா செக்டார் ஐடி செக்டார்லாம் நூறு புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமா அமையுது குளோபலோட ஆஹ் குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவா போனதும் இந்திய ரூபாயோட மதிப்பு நமக்கு இருந்தாலும் வேர்ல்ட் வைடில் வந்து அது உயர்வு அடைஞ்சிருக்கிறது இவங்களுக்கு டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது ஐடி அண்ட் ஃபார்மாக்கு பாசிட்டிவா அமைஞ்சதே காரணமா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம் சென்செக்ஸ் இன்னைக்கு பங்குச்சந்தையோட முடிவுல நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு சோ க்ளோசிங் வெள்ளில அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை ஓப்பனிங்கில் ஆர் நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஆர்பிஐ கவர்னர் மிஸ்டர் உர்ஜித் பட்டேலோட ரிசிக்னேஷன் அதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் ரிசல்ட்டு இது எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுத்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் க்ளோபலோட ஆகி மார்க்கெட் பியூரா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைய பங்கு சந்தையில ஃபார்மசூட்டிக்கல்ஸ் பிஎஸ்சி பேங்க் ஐடி செக்டர் எல்லாமே நல்ல ஒரு டாப் கெய்னஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பங்கு சந்தையில ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ்டாகவும் எழுநூத்தி எழுபத்தி ஒரு ஸ்டாக் டிக்ளைனாகவும் ஒன்பது ஸ்டாக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு பேங்க் பாரதி ஏர்டெல் ஹெச்பிசிஎல் ஐயோசிஎல்லாம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க டெக்னிக்கல் வியூல அவங்க சொல்ற விஷயங்கள் என்னென்னா இன்னைக்கு மார்க்கெட் பத்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற லெவல தாண்டி க்ளோஸ் ஆனது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு கட்சியை மட்டும் பாசிட்டிவாக கொண்டு போனது தான் இன்னைக்கு சென்டிமெண்டல் அது வந்து கூட இன்னைக்கு மக்கள் மனதில் சென்டிமெண்டா அமைஞ்சு மார்க்கெட்டை தூக்கி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல அதே மாதிரி இன்னைக்கு குளோபல் கியூஸ் தான் மார்க்கெட்டோட செகண்ட் ஆஃபோட ப்ரா ப்ராஃபிட்டபிளுக்கு காரணமாக இருந்தது பிளஸ் மார்க்கெட் கன்ஃபார்மாக இறங்குன்னு செல்லர்ஸ் எல்லாமே மார்னிங்ல செல்லிங் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கவர் பண்ண அந்த பையிங் ப்ரெஷர் கூட மார்க்கெட்டை பாசிட்டிவா கொண்டு போயிருக்கும் தான் சொல்கிறாங்க ஸோ மூணு விஷயத்த இங்க இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரீசன் குளோபல் கியூஸ் அதுக்கு மார்க்கெட் பூஸ்ட் அப் ஆனதுக்கு முக்கிய காரணம் அதுக்கப்புறமா சிங்கிள் ஒரு சிங்கிள் கட்சி வந்து பாசிட்டிவா போகுது அப்படிங்கிற ரீசன் கூட சென்டிமெண்டலாக மார்க்கெட்டை கொண்டு போயிருக்கும் ஸோ மார்க்கெட் இறங்கினதோட செல்லிங் ஃபுல்லாகவே அடுத்த ஆஃப்ல பையிங்கா கன்வெர்ட் ஆகும் போது மார்க்கெட் பாசிட்டிவா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு நல்ல இறக்கத்தில் இறக்கத்துல ஆரம்பிச்சு மா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஒரு நல்ல ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கிறது சென்டிமெண்டலாக கவனிக்கத்தக்க விஷயம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஃபிஃப்டி காலையில உங்களுக்கு ஒரு நல்ல டவுன் கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு கேப் டவுன் பெரிய கேப் டவுன் கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறமா மார்க்கெட் பாசிட்டிவா போயிருக்கிறத இங்க நம்ம பார்க்கலாம் சோ இன்னைக்கு பத்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி பத்தாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலுங்கிற லோவை கட் பண்ணாம போயிட்டு பத்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு ஸோ இந்த கேண்டில் அடுத்த கேண்டில பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிற டிசிஷனுக்கு நாம வந்துடலாம் ஸோ இப்போ தற்சமயம் குரூட ஆயில் யுஎஸ்டி ஐ என்ஆர் ப்ரைஸ் எல்லாம் ஸோ ஐ என்ஆர் எழுபத்தி ஒரு ரூபா எழுபத்தி ஒரு ரூபா எண்பத்தி ஏழு பைசால இருக்குது அதே மாதிரி குரூடாயில் ஐம்பத்தி ஒரு ரூபா அம்பத்தி நாலு பைசால இருக்குது அதே மாதிரி நம்ம அதிகமாக கவனிக்கிற குளோபலையும் பார்க்கலாம் ஸோ குளோபலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்எஸ்சில இன்னைக்கு முக்கியமாக டாப் கெய்னர்ஸ் லாஸஸ் ஃபிப்டி டூ வீக் ஹை லோ மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸு இதை பத்தியும் கூடுதல் தகவலாக பார்த்தரலாம் ஸோ இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ்னு பார்க்கும்போது எஸ் பேங்க் சன்ஃபார்மா ஏஷியன் பெயிண்ட் கோடாக் பேங்க் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் எஸ்பிஐ பேங்க் டைட்டன் ஜீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி அதே மாதிரி டாப் லாசர்ஸ்னு பார்க்கும்போது ஹின் பெட்ரோ ஐஓசி பாரத் ஏர்டெல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிபிசிஎல் ஐசிஐசிஐ பேங்க் அத்தானி போர்ட்ஸ் ஹிண்டால்கோ மாரதி எல்டி மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா வேல்யூவில் எஸ் பேங்க் ரிலையன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் கோட்டாக் பேங்க் சன்ஃபார்மா ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதுக்கப்புறமா எஸ்பிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி அதுக்கப்புறம் மாருதி இன்னைக்கு வந்து ஆக்டிவ் செக்யூரிட்டிஸில் வால்யூமில் இடிஎஃப் ஆர்காம் எஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் பிஎன்பி எஸ்பிஐ பேங்க் ஐடியா சன்ஃபார்மா இன்ஃபிபீம் அத்தானி பவர் இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை அண்ட் லோல கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா டாடா ஸ்டீல் பிஎஸ்எல் லிமிடெட் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு ஸோ இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணது டாக்டர் ரெட்டி ஸ்டாக்ஸ் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப் மொத்தம் அஞ்சு பங்குகள் இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்எஸ்சில் ஃபிஃப்டி டூ வீக் லோல மொத்தம் இரநூத்தி முப்பது ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மொத்தமுமே வந்து நம்ம பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ குளோபல் வந்து எனக்கு கரெக்டாக வரல ஸோ நான் உங்களுக்கு குளோபலை பற்றின டேட்டாவை கம்யூனிட்டி டேப்ல கூட அப்டேட் பண்ணுறேன் ஸோ பேசிக்காக இப்போ பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த டிசம்பர் மாதம் நம்ம அதிக அளவில் எதிர்பார்த்த இந்த தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு வெளி வந்துருச்சு அடுத்து டபிள்யூபிஐ பணவீக்க ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது பதினாலாம் தேதி ஆர்பிஐ வாரிய கூட்டம் இருக்கு பதினஞ்சாம் தேதி முன்னுரிமை வரியன் டீட்டெயில்ஸ் வரப்போகுது பத்தொன்பதாம் தேதி ஃபெடரல் மீட்டிங்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே இன்னும் இந்த பங்குச்சந்தை எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தனி வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்ல முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வாட்ஸ்அப்லயோ இல்ல மெயிலோ பண்ணலாம் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்தா ஒன்ஸ் அகேன் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களிடையே ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ